39 சங்கீதத்துல தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 9 வசனம். அந்த வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இன்னைக்கு விடியற் காலம் என்கிற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில விடியற் காலம் எப்போ வரும் சொல்லுங்க? ஒரு ராக்காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும், ஒரு விடியற் காலம். இப்ப நம்ம கேட்கிறோம்ல, எப்பதான் என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்குமோ, அந்த விடிவு காலம் தான் விடியற் காலம். விடியற் காலம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் காலம், ஒரு நன்மையின் காலம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற காலம் விடியற் காலம், நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காலம் விடியற் காலம், நம் குறைவுகள் நிறைவாகுகிற காலம் விடியற் காலம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற காலம் விடியற் காலம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், சண்டை, எப்ப பார்த்தாலும் வறுமை, எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையோடையே நின்றுட்டு இருக்கேனே, எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு போல என் வாழ்க்கை இருக்கு, ஐயோ என் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி, ஐயோ என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் வனாந்துரும், அவங்களையெல்லாம் பாக்குறேன் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் பாக்குறேன் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கண்ணீராயிருக்கு, சஞ்சலமாயிருக்கு, சாவை விரும்புகிறது போல இருக்கிறது, செத்தா தேவலன்னு சொல்ற அளவுக்கு அளவோ என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில சாயங்காலம்னு ஒரு காலம் இருந்ததுன்னா நிச்சயமா விடியற் காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது. அதைதான் பக்தன் தாவீது ரொம்ப அழகா சங்கீதம் 35 பின்பகுதியில சொல்றாரு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஐயோ, அந்த அழுகை தங்குமா? நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் தங்கணும், சமாதானம் தங்கணும், சந்தோஷம் தங்கணும், ஒரு இளைப்பாறுதல் தங்கணும், ஆனா இங்க என்ன தங்குதா? சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆனா விடியற் காலம்னு ஒரு காலம் இருக்கு, அந்த விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17 அதுல 14 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு வேத பகுதி சொல்லுகிறது, இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். இந்த சாயங்காலம் என்பது உபத்திரவத்தின் காலம், இந்த சாயங்காலம் என்பது பாடுகளின் காலம், இந்த சாயங்காலத்துல கலக்கம் உண்டாகும், கலக்கத்தை கொடுக்கிற காலம் சாயங்காலம். ஆனா வேதம் சொல்லுது, விடியற் காலத்துக்கு முன் அந்த பிரச்சனைகள் ஒழிந்து போகும். பாருங்க, ரொம்ப அழகா அந்த வசனத்தை வாசித்துருங்க. ஏசாயா 17:12-13 வாசிங்க. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல, கடல்கள் கொந்தளிக்கிறது போல, கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல. இன்னைக்கு அப்படிதான் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா அப்படியே கடல் கொந்தளிக்கிறது போல, ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல, கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எவ்வளவு கொந்தளிப்பு தெரியுங்களா? ஆலயம் இருக்கக்கூடாது, ஊழியர்கள் இருக்கக்கூடாது, பைபிள் இருக்கக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது, இயேசுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அவர் என்னைக்கு என் வாழ்க்கையில நன்மை செய்யறாரோ அன்னைக்கு செய்யட்டும்னு நம்ம வாட்டுக்கு தேவனுடைய பாதத்துல அமராமல் இருப்போம் என்றால் ஏமாந்து போய்விடுவோம். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, ஜபம் இல்லாமல் விடியற் காலம் இல்லை, தேவனுடைய பாதத்தில் அமராமல் விடியற் காலத்து பிளஸிங் இல்லை. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஒரே வழி தேவனுடைய பாதம், உங்கள் குறைவுகள் நிறைவாக ஒரே வழி தேவனுடைய பாதம், நீண்ட கால கதறல் மாறத்துக்கு ஒரே வழி தேவனுடைய பாதம், வாழ்க்கையில காணப்படுற சாபங்கள் முறிக்கப்பட ஒரே ஒன்று தேவனுடைய பாதம். தேவனுடைய பாதத்துல அமராம சிறையிருப்பு மாறாது, சாபம் மாறாது, ஜபம்
லேவியர் ஆகமம் 6:9 தெய்வம் சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு ஆண்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு. பாருங்க, சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும், ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். அந்த பலிபீடத்தின் அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் விடியற் காலத்து ஆசீர்வாதம் வரும். ராமுழுதும் ஜெபிக்கணும். போராட்டம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஜெப நேரம் அதிகமாகணும். சாதாரண காய்ச்சல் சுகமாகணும்னா பரவாயில்ல, ஒரு மாதிரி ஜெபிச்சுக்கலாம். ஆனா ஒரு பெரிய வியாதி வந்திருக்கிறது, அது நம்மளை விட்டு நீங்கணும்னா விலைக்கிரயம் கொடுத்து ஜெபம், ராமுழுதும் ஜெபம், ராமுழுதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் அந்த பலியானது எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும். ஜெபம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ராமுழுதும் ஜெபிக்கணுமா, விடியற் காலம் மட்டும் ஜெபிக்கணுமா, அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எரிந்து கொண்டே இருக்கணுமா, அப்பதான் சூழ்நிலை மாறும். கிரயம் இல்லாமல் விடியற் காலத்து ஆசீர்வாதம் ஈஸி கிடையாது. கிரயம் செலுத்தணும். பிள்ளைய எல்கேஜி சேர்க்கறது ஈஸி, எம்பிபிஎஸ் சேர்க்கறது ஈஸியா? எம்பிபிஎஸ் சேர்க்கறது ஈஸி இல்ல. எத்தனையோ பேர் எம்பிபிஎஸ்க்காக 2 வருஷத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாமுக்காக எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், நீட்ல மார்க் குறைந்து விட்டது, 2வது வருடத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது விலைக்கிரயம். அதுபோல விடியற் காலம் ஈஸியா வந்துடாது, ஈஸியா உங்க உபத்திரவம் மாறிடாது. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய பாதத்துல வந்து ஜபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்காக யாரோ ஒருவர் ஜபிக்கட்டும், இல்லை 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 இல்லை, உங்களுக்காக நீங்கள் தான் ஜபிக்கணும். உங்க வாழ்க்கையில விடியற் காலம் வர நீங்கள் தான் கர்ப்ப வேதனையோட ஜபிக்கணும். யாக்கோபு நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு யாக்கோபு, அவர் வாழ்க்கையில பாடுகள் மேல் பாடுகள். ஏன் ஏமாத்தினார்? கூட பிறந்த அண்ணனை ஏமாத்தினார், அதனால வாழ்க்கையில பாடுகள் மேல் பாடு. மாமனார் வீட்டுல 20 வருஷம் ஆடு மேய்ச்சாரு. மாமனாருக்கு தெரியாம தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தோட ஓடி வருகிறார். ஓடி வருகிற நேரத்துல ஒரு செய்தி வருகிறது, ஏசாவும் உன்னை எதிர்கொண்டு வருகிறான். ஐயோ ஏசா என்னை எங்க பார்த்தாலும் கொண்டுடுவானே, ஐயோ என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு வெக்கமா, ஐயோ அண்ணன் என்ன கொன்றுவானே, ஐயோ அண்ணன் என் ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்வானே, ஐயோ மீண்டுமா என் வாழ்க்கையில ஒரு வெக்கம், ஐயோ மீண்டுமா என் வாழ்க்கையில ஒரு துக்கம், ஐயோ ஏன் ஏன் என்று யாக்கோபின் வாழ்க்கையில பயம். இன்னைக்கு நீங்க யாரோ ஒருவர் பயத்தோடு வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், படிப்பை குறித்து பயம், என் வாழ்க்கை என்னமா முடியுமா என்கிற பயம், கடன் பிரச்சனையை அடைச்சிருவோமா அல்லது வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனையோட தான் சாகணுமா என்கிற பயம், வியாதியை குறித்த பயம். யாக்கோபின் வாழ்க்கையில பயம் வந்தது. பயம் வந்த உடனே என்ன செஞ்சார்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தனக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினா, நேரத்தை ஒதுக்கினா, எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி யாக்கோபு பிந்தி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தான் என்று எழுதப்படவில்லையா? ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்துகிறதோ, ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணுகிறதோ, சாயங்காலத்தை போல கடந்து வரீங்களோ, ஏதோ ஒரு ராக்காலம் உங்களை மாட்டி வதக்குகிறதோ, குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையோ, ஐயோ என்னமோ முடியும் என்கிற வேதனையோட வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெய்வம் பேசுகிறார். ராம் முழுவதும் யாக்கோபு என்ன செஞ்சாராம்? ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 32:24 சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தா, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தேவனை சந்திக்க அமர்ந்துட்டான். ராக்காலம் இரவு நேரம் போராட்டம், என்னமோ முடியும், மீண்டும் என் வாழ்க்கையில ஒரு வெக்கம் வந்து விடக்கூடாது,
உங்க வாழ்க்கையில வெக்கம் வரக்கூடாதா? உங்க வாழ்க்கையில துக்கம் வரக்கூடாதா? உங்க வாழ்க்கையில அவமானம் வரக்கூடாதா? உங்க வாழ்க்கையில லாஸ் வரக்கூடாதா? அப்படின்னா பிந்தி தனித்து தேவனோடு பேசுகிற ஒரு ஜப நேரத்தை ஒதுக்குங்க. தேவனோடு தனித்து பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜபிக்காத எத்தனை கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ளே. தேவனை சந்திக்க டைம் ஒதுக்குங்க. டியூட்டிக்கு போற நமக்கு டைம் இருக்கு, ஸ்கூலுக்கு போக டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. தேவனுடைய பாதத்தில் அமர நமக்கு நேரம் இல்லை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்ப யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு போராட்டம். யாக்கோபு பிந்தி தேவ சமூகத்துல தனித்திருந்தான். ரா முழுதும் ஆண்டவரோடு போராடினான். இதை என்ன சொல்லுது? அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோட போராடி, பார்த்தீங்களா, பொழுது விடிகிற வரைக்கும் யாக்கோபு போராடுகிறான். நாள்பட்ட பிரச்சனையா இருந்தா பொழுது விடிகிற அளவுக்கு ஒரு ரைட் பிரேயர் உங்க வீட்டுல வைங்க. குடும்பத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் அந்த போராட்டத்தினால சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பம் கொந்தளிக்குது. என்ன தூக்கம் என்று கேட்கிறேன், என்ன இரவு சாப்பாடு என்று கேட்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற பிரச்சனை மாறணும்னா நீ தான் முழுது கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். யாக்கோபு தான் ஜெபித்தார். பொழுது விடியும் மட்டும் அவனுடனே போராடி ஜெபித்தான். 32:26 என்ன சொல்லுது? அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு விடியற் காலம் வருகிற வரைக்கும் தேவனை விடக்கூடாது, தேவனை விடக்கூடாது. மனுஷன்கிட்ட போய் கேட்காதீங்க உதவி, தேவன் பாதத்துல அமருங்க. உங்களை தெய்வம் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அழுகை சந்தோஷமாய் மாறுகிற வரைக்கும், ஒரு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரேன்னு விடாப்பிடியா ரா முழுதும் ஜெபித்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 29:9 விடியற் காலத்தில் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். என்னையெல்லாம் ஆசீர்வதிச்சார். 2 குழந்தைகளை இழந்தேன். 21 தினங்கள் உபவாசம் இருந்து போராடி கதறினேன். எனக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே. டாக்டர்லாம் இனி குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு குழந்தை தாங்க, என் அம்மாவா மாத்துங்க, குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு அப்படி ஒரு பேபி வேண்டாம், என் கர்ப்பத்திலேயே எனக்கு தரணும், என் கர்ப்பத்திலேயே எனக்கு ஒரு குழந்தை தரணும், என்னை நீங்கள் அம்மாவாக மாற்றணும்னு 21 தினங்கள் உபவாசம் இருந்து போராடி ஜெபித்தேன். என்னுடைய சாயங்காலம் விடியற்காலமாய் மாறினது. அதனால தான் சொல்கிறேன், போராடி ஜெபிங்க. ஏன் சிஸ்டர்களை கடினமாக பேசுகிறாங்க? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரா முழுது யாக்கோபு போராடி ஜெபித்தான். விடியற் காலத்திலே அவர் சொல்றாரு, பொழுது விடியுதுப்பா, என்னை போக விடும். உங்களுக்கு பொழுது விடிஞ்சிருச்சு, நீங்க போயிருவீங்க. என் வாழ்க்கையில பொழுது விடியலையே, என் வாழ்க்கையில ஒரு விடியற் காலம் இல்லையே, நான் பயத்தோட இருக்கிறேனே. என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒளியாண்டவரே, உங்களை நான் விடவே மாட்டாண்டவரே. 29:9 கர்த்தர் அந்த பொழுது விடுகிற நேரத்தில் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். ஹாலேலூயா. முதலாவது உங்களுக்கு வாழ்க்கையில் விடியற்காலம் உண்டாக ஜபம். 2வதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. 2வது என்னன்னு கேட்டா தெளிவாய் வேதம் சொல்லுது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டும்னா வசனத்தை தெய்வம் நம்ம கையில எழுதி கொடுத்த இந்த வேதத்தை டெய்லி வாசிக்கணும், டெய்லி தியானிக்கணும், டெய்லி அறிக்கை செய்யணும், இந்த வசனத்தை கை கொள்ளணும். இல்லாவிட்டால் விடியற் காலத்து ஆசீர்வாதமே அவர்களுக்கு தெளிவா வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாய் சொல்லுது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.
இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் என்றால், வார்த்தையின்படியே வாழாவிட்டால், இந்த வசனத்தை வாசிக்காவிட்டால், இந்த வசனத்தை தியானிக்காவிட்டால், இந்த வசனத்தை கை கொள்ளாவிட்டால், இந்த வசனத்தை விசுவாச அறிக்கையாக அறிக்கை இடாவிட்டால், வாழ்க்கையில விடியற் காலத்து ஆசீர்வாதமே கிடையாது. தெளிவா சொல்லப்பட்டது. வேதத்தை வாசிக்காம பிளஸிங் இல்ல. வேதத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேரம் ஒதுக்கி ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை கையில சுமக்கணும். இந்த வேதத்தை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காவிட்டால் விடியற் காலத்து ஆசீர்வாதம் கிடையாது. கடந்த நாள்ல ஒரு தேவ மனுஷன் கேக்குறாரு, அவங்க சர்ச்சில் இன்ஜினியர் படிச்ச ஒரு பையனை எந்திரிப்பானாரு. எந்திரிச்சான். இன்ஜினியர் எத்தனை வருஷம் படிக்கிறேன்னு கேட்டாரு. 4 இயர்ஸ்னா. 4 இயர்ஸுக்கு எத்தனை புக்குப்பான்னு கேட்டாரு. 40னா. இந்த 40 புக்ஸை படிச்சு பாஸ் பண்ணாதானே நீ இன்ஜினியர்னு கேட்டாரு. எஸ்ன்னு சொன்னான். என் அன்பு தேவ ஜனமே, அவங்க அப்பா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டதுனால அவன் இன்ஜினியர் அல்ல. அவன் காலேஜுக்கு டெய்லி போனதுனால அவன் இன்ஜினியர் அல்ல. அவங்க அப்பா ஃபீஸ் கட்டினதுனால அவன் இன்ஜினியர் அல்ல. அவன் இன்ஜினியராக 40 புஸ்தகத்தை படிச்சு ஜெயித்தபடியினால் தான் அவன் இன்ஜினியர். சும்மா இன்ஜினியர் ஆயிட முடியாது. சும்மா டாக்டர் ஆயிட முடியாது. சும்மா ஐஏஎஸ் ஆயிட முடியாது. எத்தனை புக்கு கொடுக்கறாங்களோ அத்தனை புக்கை படிக்கணும், மைண்ட்ல வைக்கணும், கேட்கிற எக்ஸாம்ல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் எழுதணும், அதுல பாஸ் பண்ணணும். அப்பதான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர். அந்த இன்ஜினியராக 40 புஸ்தகத்தை படிக்கிற வாலிபனே, ஒரே புஸ்தகம் தானே வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா? இந்த ஒரே புஸ்தகம் தான். உன் வாழ்க்கை தலைகீழா மாறணும், உன் சரித்திரம் மாறணும்னா, உன் தலையெழுத்து மாற்றப்படணும்னா, கீழே இருக்கிற நம்ம மேல போகணும்னா, இந்த ஒரே புஸ்தகம் தான். இந்த புஸ்தகத்தை வாசிக்காம விடியற்கால வெளிச்சம் கிடையாது. இந்த புஸ்தகத்தை தியானிக்காம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் எழுதி கொடுத்த இந்த வசனத்தை கை கொள்ளாம வாழ்க்கையில உயர்வே கிடையாது. தெளிவாய் வேதம் சொல்லுது. பக்தன் தாவீது சொல்லுகிறார், 119 அதிகாரத்தில் 148வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு தாவீது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனத்தை வாசிக்கும்படி. இன்னைக்கு நம்ம காலையில எஞ்சி ஸ்கூலுக்கு போறதுக்காக சீக்கிரம் எந்திரிக்கிறோம், காலேஜுக்கு போறதுக்காக சீக்கிரம் எந்திரிக்கிறோம் இல்லையா? நம்ம வேலைக்கு போறதுக்காக சீக்கிரம் எஞ்சி சமைக்கிறோம். வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்காக நீ சீக்கிரம் எழுந்து ஜெபி, சீக்கிரம் எழுந்து வேதத்தை வாசி. வேதத்தை வாசிக்காம விடியற்காலத்து ஆசீர்வாதம் இல்லை. நல்ல உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து டெய்லி ஒரு 20 வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்க அதிகால ஜபத்துல ஒரு 20 வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்க தனி ஜபத்துல ஒரு 20 வசனத்தை அறிக்கை செய்யுங்க. உங்க குடும்ப ஜபத்துல ஒரு 20 வசனத்தை அறிக்கை செய்யுங்க. குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு 20 வசனத்தை எழுதி டெய்லி அறிக்கை செய்யுங்க. ஒரு 3 மாதத்துல சூழ்நிலை மாறிடும். ஒரு 6 மாதத்துல சூழ்நிலை மாறிடும். அந்த 20 வசனமே போதும்னு நின்றுட்டா மாறிடாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லாட்டினா ஒரு 3 அதிகாரமாவது வாசிங்கல. ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பைபிளை நம்ம முடிக்க வேண்டாமா? ஒரு வருஷத்துக்குள்ளாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த பைபிளை முடிக்க வேண்டாமா? தெளிவா வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை கவனிக்காமல், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழாமல், வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குறவனுடைய ஜபம் எனக்கு அருவருப்பு. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்து நம்ம ஜபித்தாதான் அந்த ஜபத்தை தேவன் கேட்கிறான். தெளிவா சொல்லுது, வேதத்தை வாசிக்காம உனக்கு விடியற்காலம் கிடையாது. உங்க பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட அழுகிறாங்களா, அம்மா நான் நல்ல மார்க் வாங்கல, அம்மா எனக்கு சரியான வேலை இல்லை, அழுகிறாங்களா? வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. நல்ல ஒரு வேலை வேணுமா? வேதத்தை வாசிங்க. நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வேணுமா? வேதத்தை வாசிங்க. நல்ல பெண் அமையணுமா? வேதத்தை வாசிங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமா? வேதத்தை வாசிங்க.
உங்க குடும்ப சூழ்நிலை மாறணுமா? வேதத்தை வாசிங்க. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் ரட்சிக்கப்படணுமா? வேதத்தை வாசிங்க. வேதம் சொல்றத கேளுங்க, வேதத்தை கை கொள்ளுங்க. விடியற் காலம் உண்டாகும். ஆண்டவர் ஒரு நாளில் ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய சீசர்களோடு ஊழியம் போனார். போன இடத்துல வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது ஜனங்களுக்கு. 3 தினங்கள் நல்ல வார்த்தையை கொடுத்தாரு. ஜனங்கள் பசியோடு இருந்தாங்க. தெய்வம் பசியோட வசனத்தை கேட்டவங்கள பசியோடு அனுப்ப மனசு இல்லைன்னு சொல்லுது. அந்தப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதம் 12 கூட எடுத்த பிறகு உடனே ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சீக்கிரமா போங்க போங்க கடந்து போங்கன்னு அனுப்பினார். தன்னுடைய சீசர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா? தன்னுடைய போட்ல ஏறி சீக்கிரமா அக்கறை போங்க, நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு வரேன்னு அனுப்பினார். இயேசுதான் அனுப்பினார். அக்கறைக்கு போங்கன்னு வார்த்தையை கேட்ட சீசர்கிட்ட யாரு சொன்னா? இயேசுதான். போட்ல ஏறுங்க, போங்க, நீங்க முன்னாடி அக்கறை படுங்க, நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு வரேன்னு தெய்வம் சொன்னார். சீசர்கள் வார்த்தையை கேட்ட சீசர்கள் போட்ல ஏறினாங்க, சந்தோஷமா ஏறினாங்க. அழகா கடல்ல போட்டு போயிட்டு இருக்கு, நடு கடலுக்கு போயிடுச்சு. நடு கடல்ல இப்ப நிக்குது, எதிர்காற்று வீசுகிறது. சிஸ்டர் வசனத்தை நல்லதான் வாசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு எதிர்காற்று, நடுக்கடல்ல போயாச்சு. நடுக்கடல் போயிட்டா தப்பிக்க முடியுமா? கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் குதிச்சு குதிச்சு மீனவர்கள் தான், குதிச்சு குதிச்சு ஓடி கரைக்கு வந்துடலாம். நடு கடல்ல ஒரு போட் அப்படியே தத்தளிக்குது. கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி இருக்கலாம். நடு கடல்ல தத்தளிக்கிறது போல இருக்கு. நடு கடல்ல தத்தளிச்சா விடுதலையாக சான்சஸ் இருக்கா? இல்ல. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறோம். பிள்ளைங்க படிப்புல முன்னேறணும், வருமானத்துல முன்னேறணும், முன்னேறணும் நினைக்கிறோம். ஆனா எதிர்காற்று அடிச்சு பின்னையே தள்ளுது. கவலைப்படாதீங்க, கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எதிர்காற்று அடிக்குது என்பது அவருக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை அனுப்புனது யாரு? சீசர்களை அனுப்புனது யாரு? அந்த போட்ல அனுப்புனது யாரு? சீக்கிரம் அக்கறைக்கு போங்கன்னு சொன்னது யாரு? தெய்வம். இப்ப நடுக்கடல்ல போயிட்டு எதிர்காற்று அடிக்குது. என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது? மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால், எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அலைகளினால அலைகளிக்கப்படுது அந்த போட்டு. ஐயோ என்னமா முடியும் இந்த போராட்டம்? இன்னைக்கு எப்படிதானே வந்திருக்கிறீங்க? இந்த காரியம் என்னமா முடிய போகுதுன்னு தெரியலையே. என் வாழ்நாள் முழுவதும் இந்த பாடுதானா? இல்ல இந்த காரியத்துல ஒரு விடிவிற்காலம் உண்டா? ஐயோ பொருளாதார நெருக்கடி, ஐயோ கடன் பிரச்சனை, ஐயோ வாழ்க்கையே கசந்து போயிருச்சு. இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, ஆனா என் வாழ்க்கை இப்படியே கண்ணீரிலேயே முடிஞ்சிருமா? வந்திருக்கலோ உங்களுக்காக தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் தருத்திரம் தானா? இல்ல. வாழ்நாள் முழுவதும் வனாந்தரம் தானா? இல்ல. வாழ்நாள் முழுவதும் சோதனை தானா? இல்ல. வாழ்நாள் முழுவதும் சிறையிருப்பு தானா? இல்லவே இல்ல. வாழ்நாள் முழுவதும் சிறையிருப்பு வந்தா இன்னைக்கு இந்த சிஸ்டர் இந்த ஸ்டேஜ்ல பார்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா! எதிர்காற்று அடிக்குது, வாழ்க்கையில முன்னேற முடியல, பின்ன தள்ளுது. வாழ்க்கை என்கிற படகு அலைகளிக்கப்படுதா? அங்க இயேசு ஜெபிச்சுட்டு தான் இருந்தாரு. சீசர்களை அனுப்பிச்சுட்டு அங்க இயேசு ஜெபிச்சுட்டு தான் இருந்தாரு. இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்காக பிணைப்பட யாரும் இல்லையே, எனக்காக மத்தியஸ்தராய் செயல்பட யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே. கவலை வேண்டாம், இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறோம். வேதம் 25 என்ன சொல்லுது? இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஒரு சாமம் என்பது 3 மணி நேரம். இரவுக்கு 4 சாமம், ஈவினிங் 6 to மார்னிங் 6 வரைக்கும் இரவு. இப்ப இரவின் 4ஆம் சாமம். அப்ப முதலாம் சாமத்திலிருந்து போராட்டம் சீசர்களுக்கு. 6 to 9 ஈவினிங் தான் அனுப்புறாரு தன்னுடைய சீசர்களை. முதல் சாமம் கூட நல்லா போயிருக்கும்,
நடுக்கடல் போற வரைக்கும் நல்லா போயிருக்கும். ஆனா 9 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும், 3 சாமம் வரைக்கும் போராட்டம். முழுது அந்த நடுக்கடல என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு தங்களால இயன்ற என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. நீங்களும் என்னென்னமோ தானே செஞ்சு பாக்குறீங்க. சூழ்நிலை மாறு, என்னென்னமோ நீங்களும் செஞ்சுதானே பாக்குறீங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்து பாக்குறீங்க, முடியல. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், உன் வேலையில உன்னை சந்திக்கிற 4ஆம் சாமம் வந்து விட்டது. எதிர்காற்று அடங்குற 4ஆம் சாமம், அலைகளிக்கிற படகு அமைதியாகிற 4ஆம் சாமம், சிறையிருப்பை மாற்றுகிற 4ஆம் சாமம் வந்து விட்டது. இரவின் 4ஆம் சாமத்தில் இயேசு கடல் மேல் வந்து அவர்களிடத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 14:32, அவர்கள் படவில் ஏறின உடனே, இயேசு வந்து படவில் ஏறிட உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை கேட்டுட்டு வந்தாங்க, எதிர்காற்று அடிச்சிச்சு, அலை வந்தது, படகே அமிழ்ந்துடும், லைஃபே முடிஞ்சிருமோ, அவ்வளவுதான், இனிமே மனைவி பிள்ளையே பார்க்க முடியாது கூட நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நடுக்கடல்ல இருக்கு, ராமுழுதும் போராட்டம். ஏர்லி மார்னிங் 3:00 தேவன் 4ஆம் சாமத்தில் சீசர்களை சந்திச்சார், படகுல ஏறினார், எல்லாம் அமர்ந்தது, சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. கண்களை மூடும். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சாயங்காலம் விடியற்காலமாய் மாற, 1 ஜெபம், 2 வேத வாசிப்பு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ராக்காலத்துல வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அழுகையோட வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு புலம்பலோட வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு வேதனையோட, சஞ்சலத்தோட, கண்ணீரோட, மரணயிருளின் பள்ளத்தாக்கோட, அழுகையின் பள்ளத்தாக்கோட நீங்க வந்திருக்கிறீங்களா? தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, நல்ல போராடி ஜபம் பண்ணு, உன் வாழ்க்கையில விடியற் காலம் வந்துவிடும். நான் எழுதி கொடுத்த வசனத்தை கிரமமாய் வாசித்து தியானித்து அறிக்கை செய்து கை கொள்ளு, உன் வாழ்க்கையில விடியற் காலம் வந்துவிடும். கர்த்தாவே, அப்படியே சபைக்கு இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைங்களை மனதார ஆசீர்வதிங்க அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி, அக்கினி கிறிஸ்துவ தேவசபை, 21 சக்தி நகர், இயேசுவடியான் அவென்யூ, தாலுகா விசாரியில், திருவானைக்கோவில், திருச்சி, 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், 9788546568 மற்றும் 9842605910. இமெயில் fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org. எங்களது வங்கிக் கணக்கு விபரம் S. Timothy R. Akiraj, பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3816445826 9, பிரான்ச் திருவானைக்கோவில், கோட் 12789, IFSC SBIN 00127899.